இப்போ வந்து புதுப்பினார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ரொம்ப வயிறு பசியாயிருச்சு, எங்கேயாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து சவுத் இந்தியன் ஃபுட்டாக பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஏன்னா நைட்டு சரியாக சாப்பிடாதனால அம்மாவுக்கு அம்மா வந்து எப்போவுமே நைட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. இப்போ ரைஸ் சாப்பாடு இல்லை அப்படின்னு தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே இப்போ எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்புறம் அவர் வந்துட்டு நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே வந்து எல்லா விதமான ஃபுட்டுமே இருக்கும், நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, பட் ரொம்ப இல்லை, நிற்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப நேரம் நிற்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, அப்படியே மெதுவாக ஊந்து போகிற மாதிரியே தான் இருந்தது. சரி அப்படியே மெதுவாக போகலாமே ஜாலியாக, இதுவும் நல்லா தான் இருக்குது, ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்டாக சுற்றி சுற்றி அடிச்சுட்டு தூக்கமும் கண்ணை கட்டுச்சு. அப்படியே இறங்கி இந்த இடம் வந்துருச்சு, நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கே வந்து இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து தில்லி ஹாட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் தான். அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கைவினை பொருட்கள், அதாவது அவங்கவுங்க கைவினையிலேயே செஞ்சுருப்பாங்க பாருங்கள். ஆமை இருக்குது, அப்புறம் இந்த அல்லிகேட்டர் இருக்கிற இது இருக்குது, அப்புறம் அதுக்கு மேலே பாருங்க டால்ஃபின், இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க ஊரில் என்ன ஸ்பெஷலோ அந்த மாதிரி எல்லாமே அவங்கவுங்களே செஞ்சுருக்காங்க. இது வந்து ஜம்மு காஷ்மீரோட அந்த ஒரிஜினல் ஷூட் அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் இது. பட் இதெல்லாம் வெலை கேட்டோம் அப்படின்னா அப்படியே தலையை சுற்றி கீழே விழுந்துருவோம். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வந்து கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்தது. சரி ட்ரெஸ்ஸுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதே, வேறு ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அங்கேயே எல்லாமே எழுதி ஒட்டியிருக்காங்க, சில்வர் டைப்பில் இருக்கிறது எல்லாமே. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு டிசைனாகவும் இருக்குது, அந்த மண்ணிலே செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு சிலையுமே வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அழகாக பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க, கீ செயின்ஸு இதெல்லாமே வந்து. அப்புறம் பாசி எல்லாம் பார்த்தோன்னா ஒரிஜினல் பாசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, முத்து வந்து ஒரிஜினலாகவே இருக்கிறது, இது வந்து பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட விலையை கேட்டேன்னா தலை சுற்றி விழுந்துரும், ஒரு ஒரு பாசி வந்து 2500 ரூபா 3000 ரூபா அப்படின்னாங்க. ஆனால் எங்களுக்கு பாசியே வேண்டாங்கண்ணா, நீங்களே வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த சைடு வந்தோன்னா கிச்சன் ஐட்டமில் இந்த பீங்கான் கல்லுலேயே இருக்குள்ள மார்பிள் கல்லுலேயே செஞ்ச அந்த பீங்கான் செட்டு மாதிரியே எல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, அழகாக இருந்துச்சு. பட் நம்ம இவ்வளோ ரேட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது, யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு எங்கள் அம்மாவா நடங்கப்பா போகலாம் நடங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து ட்ரெஸ்ஸு ஷாப்பிங்லாம் லைனாக ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுங்களாகவே இருந்துச்சு. எனக்கு ஒரு பேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரோட ஒரு கடையை பார்த்தோம், அங்கே வந்து ஸ்வெட்டர் பார்த்துட்டு அப்போ ஐயோ இது நல்லா இருக்கு, அம்மா அப்பா இங்கே பாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது எவ்வளோன்னு கேட்டால் 1500 ரூபான்ட்டாங்க. ஓடிடுறா முருகேசா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகலாமா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி அப்புறம் இங்கே ஒரு கடையில் பேக் எல்லாமே பார்த்தா எனக்கு ஒரு பேக் வேணும்னு பேக் வாங்கிட்டு சரி பசிக்குதுடா அப்படின்னு சொல்லி தேடிட்டே வந்துட்டு இருந்ததும் லைட்டாக ஹோட்டல் தெரிய ஆரம்பிச்சுது. இங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸு, ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹோட்டல்ஸும் இருந்துச்சு பாருங்கள். அதில் தில்லி ஹோட்டல், அப்புறம் நம்ம சவுத் இந்தியன் தமிழ்நாடோட ஹோட்டலும் இருந்துச்சு. அங்கே போய் கேட்டு பார்த்தா வெறும் மசால் தோசை தான் இருக்குன்னாங்க, போங்கடா சாப்பாடே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மணிப்பூரி ஸ்டைலில் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி மணிப்பூரி ஸ்டைலில் 2 தாலி சொன்னோம். மணிப்பூரி தாலி 1 தாலி 470 ரூபா, தலையே சுத்துதில்ல. சரி ஃபஸ்ட்டு இந்த 2 தாலி எப்படி வருதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணுறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, அதை வச்சு முதல்ல இந்த பசியை லைட்டான பசியை சாப்பிட்டு தீருங்க, அதுக்கப்புறம் தாலி வந்துடும் சொன்னதும் அதுக்கப்புறம் சாப்பாடும் வந்துருச்சு. ரைஸை பார்த்ததும் ஆஹா ரைஸ் வந்துருச்சுடா, 2-3 நாளைக்கு அப்புறம் நல்லா வெந்த ரைஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை பார்த்ததும் சாப்பாடு வந்து என்ன வெறும் ரைஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க பார்க்க அதுக்கு அடுத்தது திருப்பி கொண்டு வந்து ஒவ்வொன்றா வச்சாங்க. நல்ல வேலை பிளேட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு 6 பிளேட் கொடுத்துட்டாங்க. 2 சாப்பாடு தானே வாங்கியிருக்கீங்க, 2 தட்டு தான் கொடுப்போன்னு சொல்லாமல் 6 தட்டுமே கொடுத்தாங்க. அந்த ஸ்பூன் வந்து பார்த்துட்டு மா தங்க ஸ்பூன்மா அப்படின்னு சொல்லி ராகேஷ் ஆச்சரியப்பட்டான். இதில் வந்து வெரைட்டி என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேபேஜை வந்து ஒரு மாதிரி மசாலாவே அதிகமாக ஆட் பண்ணாமல்
செஞ்சிருந்தாங்க. எல்லா வெரைட்டியுமே சூப்பராக இருந்தது. வயிறு நிறையா சாப்பிட்டோம். வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு சரி நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி போகிற வழியில் நம்ம கண் சும்மாவாக இருக்கும், அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு நல்லா பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம். அதில் ஒரு ஐஸ்கிரீமை பார்த்துட்டு ஆச்சு ஐஸ்கிரீம் வேணும்னு நின்று வாங்கினா. நாங்கள் வந்து ஒரு கிளாக் கடையை பார்த்தோம். இது என்னடா வெரைட்டியாக இருக்குன்னு பார்த்தா சைடில் நின்று பார்த்தா ஆமை, ஆமைக்கு மேலே இருக்கு. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா கடிகாரம் செம வெரைட்டியாக சூப்பராக இருந்தது. இது வாங்கலாமான்னு பார்த்தோன்னா 2500 சொன்னாங்க. வேண்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வர வழியில் இழுக்கிறது இழுத்துட்டே அது சவுண்டு கொடுக்கும், ஏன்னா நடக்கும்போது தான் இது விளையாடணும். அப்போ அவள் வந்து அதை பார்த்துக்கிட்டு விளையாடிட்டே இருந்தா. சரி அதை பார்த்து அதை ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அந்த இது ஒரு 100 ரூபா அது இழுக்கு இழுக்கு அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும். சரி வா போகலாம் அப்படின்னு அவள் கேட்கவே இல்லை, அதையவே இழுத்துட்டு இருந்தா. இவ இழுத்துட்டே இருந்தானே இன்றைக்கி விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து பேக்கெட்டில் சுருட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அதை எடுத்தேன், எடுத்து பேக்கெட்டில் சுருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். கிளம்புறதுக்கு முன்னாடி இது என்னடா இது ஹனிபி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து வேஸ்டான ஸ்டீலில் வந்து அதை பாருங்கள் டம்ளாரு அந்த இடுக்கி இந்த தோசை தவா மாதிரி இருக்கிறது, அப்புறம் அந்த நெட்டு மாதிரி இருக்கிறது, சைடில் பார்த்தோன்னா அந்த காப்பி வடிக்கிற இரும்பு ஜல்லடை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வச்சு ஒரு பீ செஞ்சுருந்தாங்க ஹனி பீ. அது வந்து செம சூப்பராக இருந்தது. இதையும் பார்த்து ரசிச்சுக்கணும். ராகேஷ்கிட்ட சொன்ன பாடுறா வேஸ்டெல்லாம் எடுத்து எப்படி கிராஃப்ட் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு ஆமாம்மா அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா சுற்றி நின்று பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் பார்த்தாச்சுலடா வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். இதுலேயும் காசு தாங்க ஒரு ஆள் ஒன்று 40 ரூபா கட்டி தான் நாங்கள் எல்லாருமே வந்தோம். அதே சாக்லேட் மாதிரி தான் கொடுத்தாங்க. சரி இங்கெல்லாம் பார்த்தாச்சு ஐஎன்ஏ தில்லி ஹாட் ஐஎன்ஏ இதோட பேர். சரி இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா இனி அடுத்தது இந்தியா கேட்டு தான் போகிறோம். போகிற வழியில் இந்த நிறைய மினிஸ்டர்ஸு இந்த மாதிரி இருக்கிற வீடுங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்களோட வீடு எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம ஊரில் ரேஸ் கோர்ஸ் எப்படி இருக்கும், பெரிய பெரிய ஜட்ஜு ஆஃபீஸர்ஸு அந்த மாதிரி எம்பி அந்த மாதிரி இருக்கிற வீடுங்கள்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த லைனில் அப்படியே இருந்தது. நிறைய பேர்த்தோட பேர் எழுதி வச்சு அவ்வளோ செக்யூரிட்டியாக இறங்கி நமக்கு ஒன்றும் நடக்க ஒன்றும் முடியாது, நம்ம காரில் அப்படியே ரூட்டை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியை அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் டிரைவர் என்ன கொண்டாந்து எங்கே இறக்கி விட்டார் அப்படின்னா இந்தியா கேட்டில் கொண்டாந்து அப்படியே இறக்கி விட்டார். அதுக்கடுத்தது திருப்பி ஐயோ இதான் இந்தியா கேட் வந்துருச்சா இனி நடக்கணுமா, நடந்து நடந்து காலே வலிக்குது, பட் என்ன பண்ணுறது நடந்தால் தான் நமக்கு எல்லா இடமும் சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே இறங்கிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்களடா சாப்பிட்டுட்டு வாங்கடா நடக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனோம். இந்தியா கேட் வந்து நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு இடம், அதனால் கண்டிப்பாக அங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனோம். நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னையும் ஒரு ஆள் அழகாக ஃபோட்டோ எடுத்து காட்டினாங்க. பட் எடுக்கலாம்னு நினச்சி சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே கேமரா இருக்குது நீங்கள் இருந்து பார்த்தாலே அப்படியே இந்தியா கேட் தெரியுது பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த சைடு ரெண்டு சைடுமே தண்ணி அழகாக வந்துருந்துச்சு, பட்டு இறங்க முடியாது, இறங்கினா அதில் வந்து ரொம்ப அழுக்கழுக்காக பாசமாக இருந்தது. சரி நமக்கு இதெல்லாம் வேண்டாம் நம்ம மேட்டுப்பாளைய ரேவிலேயே போய் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு போகிற வழியில் அண்டர் கிரவுண்டில் போக சொல்லிட்டாங்க. சரி அண்டர் கிரவுண்ட்லேயும் நடப்போம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா, இறங்கி நடந்து வா நடந்து வா அப்படின்னா அவள் திருப்பியும் இவன் நடந்தான்னா நம்ம நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவளையும் தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே வந்தோம் அப்படின்னா பூங்கா பூச்செட்டியெல்லாம் லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா ராஷ்டிரபதி பவன் தெரியும் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்தில் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா கேட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் திரும்பி இறங்கி இந்தியா கேட்டை பார்த்தோன்னா அப்பாடா பயங்கரமாக இருந்தது. ஒரு பிரம்மாண்டமான கேட்டு இந்தியா கேட்டு. இந்தியா கேட்டில் பார்த்தோன்னா பயங்கர கூட்டமாக தான் இருந்தது, ஏன்னா ஈவினிங் டைமுங்கிறனால எல்லோரும் கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
இங்கே வந்து நான் அந்த இந்தியா கேட்டில் மெயினாக இவங்க வந்து பார்த்துட்டு லைனாக பார்த்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, அங்கே நிறைய எழுத்துகள்லாம் இருக்குது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நம்ம இராணுவ வீரர்களோட எழுத்துக்கள் எல்லாமே அதில் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியாமா, ஆமாம்மா, தெரியுதுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்துக்கிட்டே வந்தாங்க. சரி, அங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட சிலை வந்து இப்போ வச்சுருக்காங்கள, அவரையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம். கொஞ்சம் தூரம் வந்து அவரையும் பார்த்துட்டு அங்கேருந்து சல்யூட் பண்ணிவிட்டு சரி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி, அம்மாவை ஃபோட்டோவுக்கே நிற்கல, சரி ஒரு ஃபோட்டோக்காவது நிற்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணோம், ஃபோட்டோவுக்கே நிற்கல. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா எங்களும் வந்தாங்க அவரோட ஃப்ரெண்டு. சரி வாங்க, நம்ம வந்து இங்கே பஜார் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கே எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, மெட்ரோ ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னாங்க. ஆஹா, எல்லாருமே ஒரே குசி ஆயிட்டாங்க, மெட்ரோ ட்ரெயின்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து நான் சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவரே தான் டிக்கெட்லாம் வாங்கினார். டிக்கெட் வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் ப்ரொசீஜர் பண்ணோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம ஊரில் இனி மெட்ரோ ட்ரெயின் வரலையே, வந்ததுக்கப்புறம் தானே நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் போவோம். எல்லாருமே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மெட்ரோ ட்ரெயின் போகிறோம், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி 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 கொடுத்தாங்க. எனக்கா போய் நின்று ஸ்கேனே ஆகலை, திருப்பி வந்து நீங்கள் இது வந்து நல்லா ஸ்கேன் ஆனால் மட்டும்தான் உள்ளே அனுப்ப முடியும், உள்ளே போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னா லெனு மட்டும் வரல, அவங்க ஒய்ஃபும் கூட வந்திருந்தாங்க. அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு எல்லோரும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து நின்னதும் எல்லாரும் அதையவே பார்க்குறாங்க. அங்கே பாரு, மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு, மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சுன்னு இவங்க எல்லாருமே பார்த்தாங்க. நானும் பார்த்தேன், எப்படா வருது, எப்படா போகுது அப்படின்னு. முன்னாடி அந்த கேட் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க, இது வரைக்கும் நம்ம போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறோன்னு அச்சு அவங்க ஆதிரா அவங்க ஒய்ஃபோட பேர், அவங்க கூட நின்று அவங்கக்கிட்ட இது எப்படி வரும், எப்படி போகணும், எப்படி ஏறணும் அப்படின்லாம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா. அதை வந்ததும் பயந்துடாத அப்படின்னது, இல்லை பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் ஏற வேண்டிய மெட்ரோ ட்ரெயினும் வந்துச்சு. அதில் எல்லாமே காட்டுது, எந்த நேரத்தில் வரும், எவ்வளோ நிமிஷத்தில் வரும், எந்த பிளாட்ஃபார்ம் போகணும் அப்படின்றது எல்லாமே காட்டுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் போனது அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது எனக்கே போகிறதுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. சரி ஏறி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏறினோம். ஏறி எல்லாருமே எடுத்ததும் பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் போனாவா பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன ஸ்டேஷன் அடுத்தடுத்து வருது அப்படிங்கிறது அதுவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது, எந்தெந்த ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து காட்டி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எங்களுக்கு சீட் கிடச்சிது, நாங்கள் வந்து உட்காந்துட்டோம், நானும் அம்முக்குட்டி அம்மா வந்து உட்காந்துட்டோம். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், எங்கடா இது, எங்கே போகிறோம், மறுபடி நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு சுற்றிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயின்லேருந்து நாங்கள் வர வேண்டிய மார்க்கெட்டுக்கு இறங்கி வந்து திருப்பி எக்ஸலேட்டர்லாம் ஏறி அந்த மார்க்கெட்டுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் தான் போக போகிறோம். என்ன எந்த இடத்துக்கு அப்படின்னா, சரோஜினி மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கே வந்து மெயினாக என்ன சொன்னாங்கன்னா, பர்ஸு மொபைலு இது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஏன்னா எப்போ எந்த நேரத்தில் யார் தூக்கிட்டு போவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வேற ஒரு சைடில் பயமாகி போச்சு, ஏன்னா ஃபோன் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கோம்ல. அப்போ இன்னொன்று சொன்னாங்க, நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் வீடியோ எடுத்துக்கிட்டே வரீங்க, திடீர்னு யாராவது பிடுங்கிட்டு போனாங்கன்னா இந்த கூட்டத்தில் தெரியவே தெரியாது அப்படின்னாங்க. அதனாலே நாங்கள் என்ன பண்ணணும், ஒரு சில இடத்துலலாம் நம்ம எடுக்க வேண்டாம், ரொம்ப முக்கியமான இடத்துல மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். இது வந்து நம்ம இந்த சரோஜினி மார்க்கெட் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது, பட் கேர்ஃபுல்லாகவும் இருந்துக்கணும், அப்போ தான் நமக்கு நம்ம எல்லாமே சேஃபாக கொண்டு போயிக்க முடியும். அவங்க அப்புறம் செப்பல் வந்து 100 ரூபா 100 ரூபா போட்டிருந்தாங்க. அப்போ நான் ஒரு செப்பல் எடுத்தேன், போனா ஒரு செப்பல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பல் எடுத்தா, எடுத்து இனி போடுறாளா என்னதோ, சரி தில்லி போனதுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு செருப்பாவது எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எடுத்தேன். நான் ஒரு செப்பல் எடுத்து இந்த மாதிரி டிசைனில் நான் அதிகமாக போட மாட்டேன், சரி இருந்தாலும் இது ஒரு வெரைட்டியாக இருக்குது, சாரி எல்லாம் கட்டினா போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்.
அதுக்கப்புறமா சரி வளையலுங்கெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது, வாங்கலாமா ஏதாவது வாங்கலாமா என்ன ரேட்டு அப்படின்லாம் கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா தூங்கிட்டான், அந்த கூட்டத்துலேயே அம்மா தூங்குனால பிரச்சனை இல்லை, சரி ரெண்டு மூணு வளையலெல்லாம் வாங்கலாம், கொஞ்சம் வெரைட்டியான செயின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எல்லாமே ரேட்டு வந்து 500, 400 இந்த மாதிரி சொன்னாங்க. எதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து இது வீட்டுக்கு போனாலும் கருத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வளையல் மட்டுமாவது வாங்கலாமான்னு பார்த்தேன். அதுவும் மனசுக்கு பிடிக்கல, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல வந்துட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே பயங்கர வயிறு பசி ஆயிடுச்சு, அதனால் மசால் தோசை ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ராகேஷ்க்கு பிரியாணி சொல்லி பிரியாணி இல்லைன்னு கடைசியில் வந்து சொல்லிட்டாங்க, அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ராகேஷா பிரியாணி இல்லைடா வெறும் ஆணி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் சரி இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக எல்லாமே ஃப்ரீயாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டோம். இது எந்த இடம்னா தமிழ்நாடு ஹவுஸ், டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு ஹவுஸ். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து விவிஐபி விஐபி எல்லாம் வந்தாங்கன்னா இங்கே தான் வருவாங்க, அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சரி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இனி அடுத்தது நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எப்படி போகிறோன்னு பார்த்தோன்னா திருப்பி அதுவே மெட்ரோ ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னாங்க. சரிடா ஜாலி, இன்றைக்கி ஒரு நாள் தானே மெட்ரோ பார்க்குறோம், இனி எப்போவாவது நம்ம ஊருக்கு வந்தால் தானே போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஜாலியாகி ஜாலி ஜாலி அப்படின்ட்டே வந்தாங்க. அப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் ஏறி திருப்பி அங்கே போய் ரூமுக்கு போகணும் இல்லை, எப்படி போய் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னுன்னா பஸ் வந்து எந்த ரூட்டில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. மணி வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆயிடுச்சு, இப்போவும் மெட்ரோ ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கே, ஏறுடா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தங்க குழந்தைய வச்சுருக்கீங்க நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னாங்க. ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 சீட்டு கிடச்சிது. ஆஹா சீட்டு கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு அச்சு வந்து நம்ம உட்காந்துக்கலாம் நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உட்காந்துக்கிட்டா. அச்சு குழந்தைங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அதோட ரொம்பவும் டயர்டாயிடுச்சு, திரும்பி வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தனால ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இனி போய் தூங்க போகலாம் அப்படின்னு அவங்கள ரூம் கணிச்சிட்டு நாங்களும் வந்துட்டோம்.